தமிழ் இல்லை என்றால் வாழ முடியாதா? தமிழ் அவ்வளவு அவசியமா? தமிழ் என்பது பெரும் மொழி அல்ல, தமிழ் என்பது தமிழ் இனத்தினுடைய உயிர். தமிழ் நமது முகம், தமிழ் நமது அடையாளம். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளை சீமான் முகம் சிதைந்து இறந்து போனால் எப்படி என் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாதோ, அப்படி என் மொழி சிதைந்து அழிந்து போனால் என் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. எனவேதான் தமிழ் எங்கள் முகம் என்று சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி என்று பேசிக் கொண்டிருக்கிற சீமான் பார்த்த மாத்திரத்தில் இன்ன சாதி சொல்லிவிட முடியாது. நான் என்ன மதம் எவருக்கும் தெரியாது. ஆனால் நான் யார்? என் வாய்வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்ன? எனவே தமிழ் என் அடையாளம். அமெரிக்காவுக்கு செல்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறேன், பிரான்ஸுக்கு செல்கிறேன், ஜெர்மனிக்கு செல்கிறேன், ரஷ்யாவுக்கு செல்கிறேன், உலகத்தில் இன்னவர நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் செல்கிறேன். ஒருவன் நம்மை பார்க்கிற போது நீங்கள் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்று பார்க்க. நான் சீமான் என்றால் இவன் தமிழன் என்று புரிந்து கொள்வான். ஐ ஆம் சீமான் என்றால் என் பிறப்பை சந்தேகப்படுவான். யாருக்கு அறுப்பாருங்க, யார் எல்லக்கார மாதிரி இல்லை, என்ன வேற மொழியில பேசிட்டு இருக்கிறான்னு நினைப்பான். அதனால் தான் தமிழ் எங்கள் அடையாளம் என்று சொல்லுவோம். அமெரிக்கால போய் பூவாரி ஐயாம் இந்து கொடமண்டு, ஐயாம் இஸ்லாமிய, ஐயாம் கிறிஸ்தவன்லாம் பேசிட்டு முடியாது. நீ யார் என்றால் நீ என்ன மொழி பேசுகிறியோ அதுதான் உன் அடையாளம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும். சீனக்காரன் ஐ ஆம் சீனன் என்று இல்ல, ஐ ஆம் சைனீஸ். அவன் மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துறான். உன்னை போல ஐ ஆம் இந்தியன் கிடையாது. இங்கேதான் பைத்தியக்காரப்பா எம்ம கட்சி திட்டிருப்பேன், நான் இந்தியன் 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 இங்க எவனுமே கிடையாது. இத பல தடவை சொல்ற ஒரு பைத்தியக்காரப்பேருக்கும் புரிய மாட்டேங்குது. யாருமே இந்தியன் இல்ல. கானத்துல் கபூர்கான்ங்கிற இந்து எல்லை காந்தி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட பெருமகன் இந்தியாவுக்கு வந்து சுத்து பயணம் செஞ்சுட்டு அவர் நாட்டுக்கு போறதுக்கு டெல்லி வானூர்தி நிலையத்தில் நிற்கிறாரு. பத்திரிகையாளர் எல்லாம் கூட கேட்கிறாங்க, இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னு. ஒரு இந்தியனை கூட பார்க்கலங்க. அவன் கன்னடன், அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் மராட்டியன், அவன் பீகாரியன், அவன் குஜராத்தியன், அவன் போஜ்பூரி, நான் தமிழன். இதாங்க இருக்கிற அடையாளம். இந்தியன் இங்கு எவனுமே இல்லை. நான் தமிழன், அவன் மலையாளி, அவன் கன்னடன், அவன் தெலுங்கன், அவன் துளுவன். நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இங்க இருக்கிற குழப்பமே அதான், நேஷனாலிட்டியும் சிட்டிசனையும் போட்டு குழப்பிக்கூடாது. நேசன் என்பது தமிழ் நேசன், தமிழன் நான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவின் குடிமகன். ஆனால் இனத்தால், மொழியால், இனத்தால் நான் தமிழன். நான் ஒரு தேசியனத்தின் மகன். என் தேசம் தமிழ் தேசம், என் மொழி தமிழ். அதான் இருக்கிறது. வெள்ளக்காரன் கிட்ட வந்து என்ன சொல்லுவான்? ஐ அம் பிரிட்டிஷ். நான் சொல்லுவான், நோ, ஒருவன் சொல்ல மாட்டான் ஐ அம் பிரிட்டிஷ் என்று. ஐ அம் இங்கிலீஷ், ஐ அம் பிரெஞ்சு, ஐ அம் டச்சு, அப்படிதான் சொல்லுவான். தன் மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துவான். அதனாலதான் தமிழ் எங்கள் அடையாளம். பிரான்ஸுக்கு போங்க, இங்கிலாந்து நாட்டின் காலடியில் இருக்குது பிரான்ஸ். ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேச மாட்டான், ஒரு எழுத்து ஆங்கிலத்தில் நீங்க பார்க்க முடியாது. ஆங்கிலம் போல இருக்கும், ஆனா ஆங்கிலம் இல்ல, ஆங்கிலம் இல்ல. ஜெர்மன் போங்க, டச்சில் தான் பேசுவான், அவன் தாய்மொழியில தான் பேசுவான். அவன் அறிமுகப்படுத்துறது எப்படி? I am French. I am Chinese. I am British. I am English. தன் தாய்மொழியில் தான் எல்லாரும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். இவன்
ஐ எம் இந்தியன். அப்படி ஒரு இனமே கிடையாதுரா இடியட்ஸ், அப்படி ஒரு இனமே கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு முட்டாள் கூட்டத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறான் புரட்சி பாவன். உலகத்துல எல்லாரும் அவன் மொழியில பேர் வச்சுட்டான், ஆனால் தன் மொழியவே பெயரா வைத்துக் கொண்டவன் உலகத்திலே தமிழன் மட்டும்தான். இந்தியாவிலே எடுத்துக்க, நீ மத்த நாடுகளை விடுங்க, இந்தியாவில எடுத்துக்கிறீங்க, மலையாள செல்வன், தெலுங்கு குமரன், கனடா அழகன், அப்படி எங்கேயுமே இல்லை. தமிழன் தான் தமிழ் குமரன், தமிழ் அழகன், தமிழ் செல்வன், தமிழ் இனியன், தமிழ் அமுது, அப்படி பேர் வச்சுக்குவான். தன் மொழியை தன் பெயரோடு அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்த கூட்டம் தமிழர்கள். அதனால்தான் தமிழ் தமிழர்களுக்கு மொழி அல்ல, உயிர், முகம், முகவரி, அடையாளம். தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். என் உயிருக்கு சமமானவரா இணையானவரா என் மொழிங்கிறான். இது எவ்வளவோ நம் முன்னவர்கள் கற்பிச்சாங்க. தமிழ்ல இல்லாத பெருமை என்ன இருக்குது? உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய் மொழிகளில் பேசுகிறார்கள். நாங்கள் மொழிகளின் தாய் மொழியில் பேசுகிறோம். எனது தாய்மொழி தமிழின் வேர்ச்சொல் உயிர் சொல் இல்லாத மொழி உலகத்தில் எங்கும் இல்லை. உலகத்திற்கு அறிவியல், நாகரீகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் நான். பூமி பந்தில் வாழ்கிற பல்வேறு மொழிகளில் தேசிய இனங்களின் மூத்த குடி தமிழர்களாகிய நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேணி தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற உயர்ந்த பண்பாட்டிற்கு சொந்தக்கார பிள்ளைகள் நாங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று தமிழர் மறை போதிக்கிறது. உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுமெல்லாம் தலை என்று எமது வேதம் எங்களுக்கு உணர்த்துகிறது, போதிக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மாண்புமிக்க மேன்மைமிக்க பண்பாட்டிற்கு சொந்தக்கார ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்று பெருமை கொண்டு, வந்தவரையெல்லாம் வாழ வைத்ததில் சிக்கல் இல்லை, வந்தவரையெல்லாம் ஆள வைத்தால்தான் இவ்வளவு சிக்கலும் உருவாகிவிட்டது. தமிழன் தன் பெருந்தன்மையால் கொலை செய்தார். அவனுடைய மனிதாபிமானத்திற்கும் எழுச்சவாய்த்தனத்திற்கும் ஒரு நூல் அளவுதான் இடைவெளி இருக்கிறது. அவனுடைய பெருந்தன்மையை பிறரெல்லாம் இழிச்சவாய்த்தனம், ஏமாளித்தனம் என்று எண்ணிவிட்டார்கள். தமிழர்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லாத முட்டாள்கள் என்று நீண்ட நாட்களாக இந்த நிலத்தில் ஆட்சியாளர்கள் கருதி கொண்டிருந்து விட்டார்கள். என் அருமை மக்களே, என் அன்பான சொந்தங்களே, என் உயிருக்கிறிய என் உடன் பிறந்தவர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, எங்களை பாருங்கள். உங்களிலிருந்து வந்தவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் சகோதரர்கள், எதற்காக இந்த வேலையை செய்கிறோம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் தாய்மொழி தமிழ் இன்று சிதைந்து அழிந்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று நமது பாட்டன் பாரதி பாடினார். அதேதான் அவன் பேர பிள்ளைகள் என்று சொல்கிறோம், ஆம் பாரதி எங்கும் காணோம் என்று சொல்கிறோம்.
தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நமது எழுச்சி பாவலன் கனக சுப்பரத்தியம் என்கிற பாரதிதாசன் பாடி. உயிருக்கு நிகரான நமது தாய்மொழி தமிழ் இன்று தமிழ்நாட்டில் தமிழர் நாட்டில் தமிழர் ஏட்டில் தமிழர் வீட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் சிதைந்து அழியும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? படையெடுத்து வர வேண்டியதில்லை. யானைப்படை குதிரைப்படை கொண்டு வர தேவையில்லை. துப்பாக்கி தேவையில்லை, பீரங்கி தேவையில்லை, வான்வெளியில் இருந்து குண்டுகள் வீச தேவையில்லை. ஒரு உயிரை பணியிட வேண்டியதில்லை. ஒரு உயிர் மண் ஒரு ரத்த துளி பூமியில் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அந்த நாட்டை அழித்து விட முடியும். எப்படி? முதலில் அவன் மொழியை அழித்துவிடு. அவன் மொழியை அழித்தால் அவன் கலை இலக்கியம் பண்பாடு செத்துவிடும். அது செத்து போனால் அந்த இனம் செத்து போகும். தானே அந்த நாடு அழிந்துவிடும். இதுதான் உலகெங்கும் இருக்கிற வரலாற்று உண்மை, நிகழ்ந்திருக்கிற நிஜம். ஏறக்குறைய நமது மொழி சிதைந்து அழிந்து போய்விட்டது. எங்கும் இல்லை தமிழ். பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரிகளில் இல்லை, வழிபாட்டு தளத்தில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, ஆட்சி மொழியாக இல்லை, அதிகார மொழியாக இல்லை, பண்பாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இல்லை, வர்த்தக மொழியாக இல்லை, வாய்மொழியாக இல்லை, எங்குமே என்னுயிர் தமிழ் இல்லை. ஆனால் நாடு தமிழ்நாடு, தமிழருக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு என்பதை என் அன்பான மக்கள் புரிந்து கொள்ளும். அதிகாரத்தில் இருந்தவர்கள் மொழி போர் ஈகியர் செய்த ஈகத்தில் தான் அதிகாரத்திற்கு வந்தது திமுக. ஆனால் என் மொழி சாகும் போது அதை காக்க என்ன செய்தது என்றால் பதில் இல்லை, செய்யது. மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். ஒரு முடிவெடுத்தோம். இந்த பிள்ளைகள் இவர்கள் செய்யல, வேற வழி இல்லை, செய்யணும். நாங்களே வழியாக வந்தோம், நாம் தமிழர் என்று. என் தாய்மொழி மீட்சிக்கு, சாதி மதங்களாக பிரிந்து நின்ற தமிழர் தேசியனத்தின் எழுச்சிக்கு, நாங்கள் சாதி மத உணர்ச்சியை சாதரித்து விட்டு தமிழர் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரண்டு நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்தோம். இது வரலாற்றில் பெரும் மாற்றம், ஒரு புரட்சி.